அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேராமெடிக்கல் ரேங்க் லிஸ்ட்டு நேற்று வெளியிட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்ற பற்றிலாம் டீட்டெயில்டாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, பேராமெடிக்கல் சம்மந்தமாக போட்டுட்ருக்கோம். நம்மளுடைய இன்னொரு சேனல் எஸ்டி டெக் அகாடமி, அந்த சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, அந்த சேனலில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து பேராமெடிக்கல் சம்மந்தமான எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கு கூட ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய இதெல்லாம் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கவுன்சிலிங்கில் என்னென்ன டவுட் இருக்குது, கவுன்சிலிங்கில் என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்குது, அதே மாதிரி கவுன்சிலிங் போகும்போது என்னென்ன சர்டிஃபிகேட், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ என்ன கொண்டு போகணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில், உங்களுக்கு கட் ஆஃப் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா, கவர்மெண்ட் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில், உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அத்தனை டவுட்டையும் கிளாரிஃபை பண்ண போகிறோம் அந்த சேனலில், பேராமெடிக்கல் சம்மந்தமாக மட்டும். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே சார், இப்போ நம்ம என்ன கேட்கக்கூடிய என்னென்னா, நம்ம கவுன்சிலிங் எப்போன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்னுடைய நேம் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரெண்டு வெப்சைட்டை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க சொல்லியிருந்தாங்க. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா டிஎன் ஹெல்த்து, அந்த வெப்சைட்டில் தான் இருக்கும். அதில் இன்னும் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் காலையில் 5 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த டைமிங்கில் எதுவுமே நோட்டிஃபிகேஷன் வரல. ஆனால் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன், இதில் தான் நமக்கு ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் வெளியிட்ருக்காங்க. ஓகே, ஆனால் இதில் வந்து கவுன்சிலிங் சம்மந்தமான எந்த ஒரு அப்டேட்ஸும் கொடுக்கல. ஓகேங்களா? ஆனால் ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட்டு வெளியிட்ருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன கொடு சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு அன்அஃபிஷியலாக ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன வந்திருக்கு அப்படின்னா, வர்ற 9ஆம் தேதி கவுன்சிலிங், அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்குரிய கவுன்சிலிங்கோட ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க 9ஆம் தேதியிலேருந்து. ஸோ எல்லாத்தையும் கூப்பிடுவாங்களா? டோட்டலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா 37,334 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இவங்களை எல்லாத்தையுமே முத நாளே கூப்பிடுவாங்களா அப்படின்னா இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலர் டேட்டில் வந்து பர்டிகுலர் ரேங்க் இருக்கிறவங்க வந்து கவுன்சிலிங் ஆன்லைனில் அட்டன் பண்ணுவீங்க. எல்லாமே ஆன்லைன் தான். ஓகேங்களா? ஆஃப்லைன் கிடையாது, ஆன்லைனில் அட்டன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறவங்க அட்டன் பண்ணுவீங்க. ஆனால் இன்னும் கவுன்சிலிங் சம்மந்தமான எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரல, பட் ஆல்ரெடி சொன்னது பிரகாரம் ஆன்லைனில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை ஆன்லைனில் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் ஒரே டைம் கூப்பிடுறோம். ஸோ மொத ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட்டை வந்து கவுன்சிலிங் ஒன்றில் கூப்பிடுவாங்க. அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் மீதம் இருக்கிறது ஆன்லைன் கவுன்சிலிங் 2க்கு கூப்பிடுவாங்க. எவ்வளோ சீட்ஸ் இருக்குது எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்டி டெக் அகாடமி சேனலில் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஓகே சார், இப்போ என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து 9ஆம் தேதிக்கு மேலே கவுன்சிலிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, நிறைய பேர் இன்னொரு டவுட் என்ன இருக்குன்னா, என்னுடைய பேர் நேம் லிஸ்ட்டில் வரல சார், ரேங்க் லிஸ்ட்டில் வரலை, நான் என்ன செய்யணும்? அதே மாதிரி சில பேர் பார்த்துட்டிங்க அப்படின்னா, எனக்கு கம்யூனிட்டியை மாற்றி போட்டிருக்காங்க, என்ன செய்யணும் அப்படின்ட்டு நிறைய டவுட் கேட்குறீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பார்த்தீங்களா, இது ப்ராஸ்பெக்டஸில் இருக்கக்கூடிய நம்பர் தான். இதில் பார்த்துட்டிங்கன்னா ஃபோன் நம்பர்னு சொல்லி லேண்ட்லைன் கொடுத்துருக்காங்க, 0442836-1674. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அல்லது ஹெல்ப்லைன் நம்பர்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4 நம்பர் உங்களுடைய ப்ராஸ்பெக்டஸில் இருக்குது, அது இருக்குங்களா? இல்லை அப்படின்னா, அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை ப்ரீஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கால் பண்ணி இதில் 4ல் ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கேளுங்க. அதாவது ரேங்க் லிஸ்ட்டில் ஏன் நேம் இல்லை, ஆனால் கண்டிப்பாக அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, அப்ளிகேஷன்ஸ் நம்பர் கேட்பாங்க, அது கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். ரெண்டாவது இஐஆர் நம்பர், இந்த ரெண்டையும் டீட்டெயிலும் கண்டிப்பாக கேட்பாங்க. இதை வச்சு தான் உங்களுக்கு வெரிஃபை பண்ணி சொல்லுவாங்க என்னதுனால உங்களுடைய நேம் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் வரல அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் இல்லாமல் எஸ்டி அகாடமி, எஸ்டி டெக் அகாடமியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் டீட்டெயிலுக்கு உங்களுக்கு உடனே வந்துடும். தேங்க்யூ.